ஸோ அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஏமேன் ஹாலுடைய ப்ரைஸ் காட் ஜீசஸ். ஸோ நான் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனியாக பலன் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. நீ பயப்படாதே, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோன்ட் ஒரி அபவுட் யுவர் லைஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிஸ் வேர்ட் இஸ் வித் அஸ் ஏமேன் ஹாலுடையா. ஏமேன் ஹாலுடைய ப்ரைஸ் காட். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பைபிளில் சாபம் இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். பைபிளில் சாபம் இருக்குது. ஸோ சங்கீதம் 37:27, அதில் கூட தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்த வானங்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்குடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளிலே ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்க நீதிமான் மேலே கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையிலே விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையிலே அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஏமேன் ஹாலுடைய ப்ரைஸ் காட் ஜீசஸ். ஸோ வந்து பைபிளில் வந்து சாபம் இருக்குது. சாபம் எப்படி வரும்? நம்ம ஒருத்தங்களுக்கு நன்மை செய்யணும். ஸோ வந்து தீமையை யோசிக்கக்கூடாது. நம்ம நன்மை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சாபம் நம்மளை பின்தொடராது. நம்ம பிறருக்கு நன்மை செய்யணும், பிறருக்கு நன்மையை தான் யோசிக்கணும். ஏமேன் ஹாலுடைய ப்ரைஸ் காட் ஜீசஸ். அப்புறம் வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப கீழ்த்தனமான, அதாவது ஈனப்பிறவின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பிறருக்கு வந்து கெடுதல் நினச்சிட்டு அவங்க அதில் சந்தோஷப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து நீதிமானுடைய சந்ததி இல்லை. அவர்கள் வந்து அறுப்புண்டு போவார்கள். அதாவது தீமையை விட்டு விலகி நன்மை செய்யின்றிருக்கு, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஸோ அவர்களுடைய சந்ததி தான் நிலைத்திருக்கும், நீதிமானுடைய சந்ததி தான் கனி கொடுக்கும். ஸோ வந்து எனக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகூட, அப்பொழுது நீ பூமியை சு. சில ஈனப்பிறவிகள்லாம் இருக்குது, அவங்க வந்து எப்படின்னா தனக்கானது மட்டும்தான் யோசிப்பாங்க, மற்றவர்களுக்கான வழியும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க துன்மார்க்கருடைய சந்ததி, அதனால் அவர்கள் அறுப்புண்டு போவதை நாம் காண்போம் அப்படின் இருக்கு. அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் அப்படின்னு இருக்குது. ஸோ வந்து இந்த ஈனப்பிறவிகளுக்காக நாம் வந்து வருத்தம்தான் படணுமே தவிர்த்து, அவர்களை நாம் சபிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர்களை தேவனே சபிப்பார். ஏமேன் ஹாலுடைய ப்ரைஸ் காட் ஜீசஸ். ஸோ வந்து